அன்பு ஹெட்லைன் ஸ்ரீ விநேயர்கள், நம்ம இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு பிப்ரவரி மாத ராசி பலன்கள். ஸோ அந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் பிளானட்டோட பொசிஷனை பார்த்துருவோம். கிரக அமைப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் மகரத்தில் சனி பகவான், கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், ரிஷபம் மற்றும் விருச்சகத்தில் ராகுவும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். கூடுதலாக சனியோடு சூரியன் இணைந்திருக்கிறார். இப்போது இந்த பிளானட்டுடைய பொசிஷனை வச்சு தான் நிச்சயமாக உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, எல்லா விதமான ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமத்திலிருந்து ருத்ர ஹோமத்திலிருந்து அதே போல் திருமண வைபவங்கள் அனைத்தும் கை ராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாருங்கள். உங்கள் ராசிக்கான பலனை பார்த்து விடுவோம். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் ஒரு அற்புதமான பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நிச்சயமாக நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள், நடக்கவே நடக்காது, நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் காத்திருந்த விஷயங்கள் கூட கை கொடுக்கக்கூடியதாகவே உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்பது தான் உண்மை. ஸோ உங்கள் தொழிலில் வந்து நீண்ட நாட்களாக ஒரு கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஒரு தடைகள் இருந்திருக்கும், அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு, புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் கடகராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. ராசிக்கு ஏழாம் இடத்திலே இரண்டக்கூடிய சூரியன் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தில் தனகாரகன் பார்க்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக நெடும் காலமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு ஒரு 10 லட்சரூபா வரணசாமி, 40 லட்சரூபா வரணசாமி, என்னை இத்தனை பேர் ஏமாற்றிட்டாங்க, இத்தனை கோடி ரூபாய் வரணும், அல்லது எனக்கு இந்த சொத்து வரணும், எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வர வேண்டியது இல்லை எங்கள் அப்பா வீட்டிலேருந்து வர வேண்டியது, அந்த மாதிரி சொத்து பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் நல்ல தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அல்லது சொத்து சம்பந்தமான வம்பு வழக்குகள், கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ், தீர்ப்புகள் வர வேண்டும் அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப எதிரிகள், அதாவது உடன்பிறப்புகளாக இருக்கலாம், அல்லது அங்கபங்காளிகளாக இருக்கலாம், சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் இதெல்லாம் கூட தேவையில்லாத அந்த மந்திரங்கள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு, அந்த மாதிரியான சைவனை கோளாறுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கு, அதுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கான நல்ல நேரம் பிறக்கின்றது. நான் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேன் சாமி, எனக்கெல்லாம் கிளியரே ஆகலாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாதிரி பயம் வேண்டாம். கடகராசி என்பர்களே, அது எந்த மாதிரியான செய்வினை தோஷமாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மாந்திரிகங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் நல்ல முறையில் செய்ய முடியும், உடனடியாக அதை வந்து தீர்க்க முடியும். கடகராசி என்பர்களே, தொழில் துறை எப்படி இருக்கும், தொழில் துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் கடகராசிக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமைகிறது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷ ராசி, ராசிக்குடைய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில், குருவுடைய வீட்டில் இருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும்போது குரு வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் அதிபதி ஸ்தானம் வேண்டுமானால் 6ஆக இருக்கலாமே தவிர, நிச்சயமாக தொழில்துறை சிறந்து விளங்கும், நல்ல வருமானம் இருக்கும், லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்கள் கம்பெனிக்கோ, உங்கள் ஃபேக்ட்ரிக்கோ, அல்லது உங்களுடைய சுய பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ பிஸ்னஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். கடகராசி நேயர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் அதிகமான மனக்குழப்பம், அதிகமான மனக்கசப்புகள், மனக்குழப்பம் தான் ஒரு மனசில் எப்பயும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருப்பது. எதுக்கு பயப்படுறோம் அப்படின்னே தெரியாமல் இருக்கிறது தான் அந்த பயத்துக்கு ஒரு, அது ஒரு மனபயமாகவே இருக்கும். ஒரு சில கடகராசி அன்பர்களுக்கு அது மரண பயமாகவும் இருக்கும். நமக்கு ஏதாவது நடந்துருமா, நமக்கு ஏதாவது செஞ்சுருவாங்களா அப்படிங்கிற மரண பயமாக கூட அது ஒரு சமயத்தில் அமையும். அந்த மாதிரிலாம் கவலை வேண்டாம், எதுவும் நடக்காது, நல்லதே நடக்கும். அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குன்னு கேட்க அது காலதோஷமும் சனி பகவானும் காரணம் என்று அர்த்தம். இன்னும் கூட கிளியராக வேணும்னா அதுக்கு உங்கள் ஜாதகம் பார்த்தோம்னாக்கா
அதுக்கான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து செய்யும்பொழுது ஒரு ஆயுஷமோ சுதர்சனமோ அந்த வரலாறு செய்யும்போது நிச்சயமாக அதுக்கு நல்லது நடந்துடும். கடகராசினியர்களே கவலை வேண்டாம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்க வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கடகராசி என்பவர்களை இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். நீண்ட நெடும் காலமாக வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய, ரொம்ப நாளாகிடுச்சு, ஒரு வருஷம் ஆகிடுது எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, அல்லது இன்னும் ஒரு 3 மாதம் ஆகுது சாமி நான் வேலையை விட்டுட்டேன் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக அது மாதிரி வேலை இல்லாமல் காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அல்லது நான் என்னுடைய பழைய கம்பெனிலே என்னை கூப்பிடுவாங்களா, அதுக்காக நான் காத்திருக்கிறேன் சாமி அப்படின்னாக்கா, அந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓப்பனிங்கும் உங்களுக்கு காத்திருக்கிறது. கடகராசி என்பவர்களே வேலை கிடைக்கும். சரி சாமி, நான் வந்து வேலையில் ஜம்ப் பண்ணலாமா, மாற்றங்கள் வருமாங்கன்னா, பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலுமே கூட உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும், அதை ஒரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த பிறப்பு ஜாதகம் சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய பரிகாரங்கள் அல்லது வழிபாடுகளை செய்வீர்களே, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி அன்பர்களே ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அரசியலில் பேர் புகழ் ஓங்குவதற்கான, பேர் புகழ் வளர்ச்சி அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் உங்களுடைய உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவங்க, ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களோட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அரசியலில் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். அதே போல தாங்க சினிமா துறையில் இந்த மாதம் சாதிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுக்கான நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே. சினிமா துறைக்கு வெற்றி தரக்கூடிய மாதம். அப்போது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னாக்கா, நிச்சயமாக அது உங்களுடைய பர்த் சார்ட்டு தான் பேசும். சுயகர்மா, அந்த சுயகர்மாவை நீங்கள் வெல்ல வேண்டும். சினிமா துறையை சார்ந்த சின்ன சின்ன மாற்றங்கள் தான், ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் செய்வீர்களே ஆனால் உங்களாலேயும் வெற்றி பெற முடியும் சினிமா துறையை சார்ந்த கடகராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அரசாங்கம் தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே அமைகிறது. தொழில் ரியல் எஸ்டேட்டில் நல்ல முறையில் சூடு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் ரேட் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் நல்ல முறையில் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும். பொதுவாக கடகராசிக்கு பெருசாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடன் தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே போல் வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸ் இதெல்லாம் கூட அவங்களுக்கு பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. அவற்றிலெல்லாம் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் எப்பேற்பட்ட செய்வினை தோஷங்கள் இருந்தாலும், மந்திர மாந்திரிக தோஷங்கள் இருந்தாலும், அவையெல்லாம் உரிய பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக விளக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய வழிபாடுகள் மற்றும் எல்லா விதமான பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், சண்டி ஹோமம், ருத்ர ஹோமத்திலிருந்து ஆயுஷ் ஹோமம் ஆகட்டும், மிருத்யுஞ்சய ஹோமம், சுதர்சன ஹோமம், அதே போல் கம்பெனி ஓப்பனிங், அது மாதிரி எல்லவாக இருந்தாலும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும். அதே போல் திருமண வைபவங்கள் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீவாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.